ஏலக்காயின் நறுமணம், பசும்பாலின் நற்குணம், ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் மேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். டேய் டேய், வேகமா ஓட்டுறா, கயிறை விட்டுறாத, இன்னைக்கு நாம தான் ஜெயிக்கணும். ஊருக்குள் நடைபெற்ற கைப்புறா பந்தயம், தரிகட்டு ஓடிய காளைகள், ஆர்ப்பரித்த ஊர் மக்கள், மேல்மங்கலம் கிராமத்தில் கோலாகலம். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி வட்டாரத்தில் அமைந்துள்ளது மேல்மங்கலம் ஊராட்சி. இந்த பகுதியில் நீண்ட காலமாக ஆகாச பிள்ளையார் கோயில் ஒன்று செயல்பட்டு வருகிறது. மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த கோவிலில் உள்ளூர் மற்றும் வெளியூரிலிருந்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். மேலும் முக்கியத்துவம் வாய்ந்த பெருவிழா நாட்களில் இந்த கோவிலில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் ஆயுத பூஜை விஜயதசமி விழாவை முன்னிட்டு ஆகாச பிள்ளையார் கோவிலில் கைப்புறா பந்தய போட்டி நடத்த முடிவு செய்யப்பட்டது. அதன்படி கடந்த 24ஆம் தேதி காலை 10 மணி அளவில் கைப்புறா பந்தயம் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டது. இதை அடுத்து இந்த போட்டியில் கலந்து கொள்வதற்காக 32 பேர் முன்பதிவு செய்திருந்த நிலையில் அன்றைய நாள் இந்த போட்டியை காண ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடியிருந்தனர். அதே வேளையில் கைப்புறா பந்தயம் என்பது மாட்டு வண்டி பந்தயத்தை போல வேகமாக ஓடக்கூடிய காளைகளை பெரிய மாடு சின்ன மாடு என இரண்டு வகையாக பிரித்தெடுப்பர். அப்படி பிரிக்கப்பட்ட காளைகளை அதன் பிடி கயிற்றை பிடித்துக் கொண்டு வீரர்களும் காளையின் வேகத்திற்கு ஈடுகொடுத்து ஓட வேண்டும். அதன் பிறகு குறிப்பிட்ட இலக்கு வரை காளையுடன் சென்றுவிட்டு பின்னர் மீண்டும் வந்து கயிற்றை விடாமல் எல்லையை வந்து தொட வேண்டும். அப்படி முதலில் வரும் காளைக்கும் காளையருக்கும் பரிசு தொகைகளை வாரி வழங்குவார்கள். அந்த வகையில் குறிப்பிட்ட நேரத்திற்கு போட்டியை தொடங்க தயாரான விழா குழுவினர் விசில் அடித்து போட்டியை தொடங்கி வைத்தனர். இதனிடையே இந்த போட்டியை காண 7 மைல் தூரத்திற்கு ஊர் மக்கள் கூட்டம் கூட்டமாக நின்று கொண்டிருந்தனர். ஜல்லிக்கட்டு, குதிரை வண்டி, மாட்டு வண்டி, சேவல் சண்டைக்கு ரசிகர்கள் இருப்பது போல கைப்புறா பந்தயத்தை பார்க்கவும் ஏராளமான ரசிகர்கள் இருக்கின்றனர். இத்தகைய சூழலில் இந்த போட்டியில் கலந்து கொண்ட பெரிய மாடுகள் 5 மைல் தூரம் மற்றும் சின்ன மாடுகள் 3 மைல் தூரம் என ஓடியுள்ளது. இதை அடுத்து கைப்புறா பந்தயத்தில் வெற்றி பெற்ற காளைகளுக்கும் காளையர்களுக்கும் விழா குழுவினர் சார்பில் ஏராளமான பரிசுகளை அள்ளி கொடுத்தனர். தற்போது இது தொடர்பான வீடியோ காட்சிகள் பொதுமக்களிடையே அதிகளவில் பகிரப்பட்டு வருகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.